வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் அரிசிமா புட்டா வச்சு காட்ட போகிறேன். 4 சுண்டு ரைஸ் குக்கரில் 4 சுண்டு அரிசிமா எடுத்து நான் இன்றைக்கி அவிக்க போகிறேன். அது 3 பேருக்கு அன்னளவாக காணும். உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு முதல் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நீங்கள் சுடுதண்ணி விட வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நீங்கள் சுடுதண்ணி விடணும். இல்லையென்றா அங்கங்கே திட்டு திட்டா உப்பு ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கும். பேர்ந்து நீங்கள் சுடுதண்ணி விட்டு நீங்கள் நோமலாக குழைக்கிற மாதிரி சுடுதண்ணி விடையக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் குழைக்க வேணும். கூடிச்சுதண்டா களி மாதிரி வந்துடும். பேர்ந்து அவிச்சு சாப்பிட இல்லாமல் போயிடும். பேர்ந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே எடுத்து கொட்டி சொட்டு சொட்டாக சுடுதண்ணி விட்டு நல்ல மணல் மாதிரி எடுக்கணும். ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ் தேங்காய்ப்பும் போடையக்களை இன்னும் குழையலாக வந்துடும். அப்போ நல்ல பதம் நல்ல அளவாக இருக்க வேணும். விளிம்புள்ள ஒரு கப்பால் நாங்கள் இப்படி நான் இப்படி கொத்தி நல்ல சுஃப்டாக எடுக்க போகிறேன். இப்போ தேங்காய்ப்பு ஃப்ரெஷ் தேங்காய்ப்பு இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். நார்மலான காஞ்ச தேங்காய்ப்பு நீங்கள் பாவிக்கலாம். இது புட்டுப்பானை. புட்டுப்பானைன்றா நார்மலாக நீத்துப்பட்டிக்க வச்சு தான் அவிக்கலாம். நீத்துப்பட்டிக்க வச்சு அவிக்க இன்னும் அந்த பனியோட வாசமோட புட்டு நல்ல டேஸ்ட்டாக வரும். புட்டு எடுத்து அவித்த உடனே கொட்டி கிளற வேணும். இல்லையண்டா அது இறுக்கமாயிடும். அந்த புட்டை அப்படியா சூட்டோடு அப்படியே வச்சுங்கட இறுக்கமாயிடும். எடுத்து இப்படி ஒரு விளிம்பால் எடுத்து நீங்கள் இப்படி இதாக்கி விட்டால் ஓகே ஆயிடும். உங்களுக்கு விருப்பமான மாம்பழம், வாழைப்பழம், பொரித்த குழம்பு உங்களுக்கு விருப்பமானதோடு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்க மாட்டேன். பாய்.